குட் ஆஃப்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் செவிஸ் சந்தி மெட்ரிக் ஹயர் சயின்டிஸ் ஸ்கூல் டுவெல்த் பயசோலி ஐஎம் ராஜேந்திரன் யுவர் பயாலஜி டீச்சர் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் அடாப்டிவ் மீன்ஸ் தகவ தக அமைப்பு ரேடியேஷன் மீன்ஸ் பரவல் அடாப்டிவ் தக அமைப்புன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் விலங்கினங்கள் வந்து வெளிப்புற சுற்றுப்புற அங்கே என்ன சுற்றுப்புற சூழ்நிலை நிலவுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவச்சுக்கிட்டு அதுக்கு இது அங்கே உயிர் வாழக்கூடிய அந்த நிலைக்கு அது அடாப்டின் தக்க அமைப்புன்னு சொல்லுவாங்க இப்போ என்னது டெசர்ட்டில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து தங்களுடைய மாற்றி உடல் அமைப்பில் மாற்றி அமைத்துக்கொண்டு அங்கே சர்வை பண்ணுது உயிர் வாழுது அதே மாதிரி போலார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு அங்கே இருக்கக்கூடிய குளிரை தாங்கிக்கிட்டு அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடல் அமைப்பில் மா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அங்கே உயிர் வாழ உயிர் வாழுது இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பேர் தானது தக அமைப்புன்னு பேர் அங்கே இருக்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றி அமைத்துக்கொண்டு உயிர் வாழக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தானது தக அமைப்பு த எவல்யூஷ்னரி ப்ராசஸ் விச் ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ் டைவர்ஜ் ஃப்ரம் எ சிங்கிள் ஆன்சஸ்ட்ரல் ஃபார்ம் பிகம்ஸ் அடாப்டட் டு நியூலி இன்வேடட் ஹேபிட்டட் இஸ் கால்ட் அடாப்டி ரேடியேஷன்ஸ் நல்லா கவனிச்சுக்குங்க எவலியூஷனரி ப்ராசஸ் பரிணாம செயல் பரிணாம செயல் நிகழ்வுன்னு வச்சுக்கலாம் விச் ப்ரொடியூசர்ஸ் அது உருவாக்குது ஒரு பரிணாம நிகழ்வு உருவாக்குது ப்ரொடியூசர்ஸ் என்னியோ ஸ்பீசிஸ் ம் ஒரு பரிணாம நிகழ்வு வந்து ஒரு புதிய சிற்றினத்தை உருவாக்குது எப்படி உருவாக்குது எதுலேருந்து உருவாக்குதுன்னு பார்த்தோம்னா ஃப்ரம் எ சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் ஃபார்ம் ம் சிங்கிள் ஆன்செஸ்டர்னா என்னது மூதாதையர் நம்பிக்கை சிங்கிள் ஆன்சஸ்டர் சிங்கிள் ஒரு ஒரு மூதாதையர் இனத்தில் இருந்து ஒரு புதிய சிற்றினத்தை ஒரு நியூ ஸ்பீசஸை உருவாக்குது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அடாப்டட் டு எ நியூ நியூலி இன்வைடட் ஹேபிட்ஸ் ஒரு புதிய வாழிடங்களில் ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸ்னால் வாழிடங்களில் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தகவமைப்புகளுடன் ஒரு புதிய சிற்றினத்தை உருவாக்கக்கூடிய அந்த பரிணாம நிகழ்வுக்கு பேர் பெருதானது அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு என்னது பரிணாம நிகழ்வானது ஒரு ஒரு மூதாதையர் குறிப்பிட்ட ஒரு மூதாதையர் இனத்தில் இருந்து ஒரு புதிய ஸ்பீசிஸை உருவாக்குது அந்த புதிய ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து என்னது ஒரு புதிய வாலில் வாலில வாலிடத்தில் வாழிலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற தக அமைப்புடன் தோன்றக்கூடிய அந்த எனது பரிணாம நிகழ்வுக்கு தான் என்னது அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறாங்க இதை நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு திரிமார்க் கொஷின்ஸு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ஆர் பெஸ்ட்டு எக்ஸாம் எக்ஸாம்ஃபைடு இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப்ஸ் தட் ஹாவ் எவால்வ்ட் இன் ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம்ஸ் இந்த அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் வந்து என்னது ஈஸியாக என்னது எக்ஸாம்ஸ் எடுத்துக்காட்டு சொல்லலாம் குறுகிய இடைவெளியில் குறுகிய கால இடைவெளியில் எளிதில் நிரூபிக்க முடியும் எப்படி உயிரினங்கள்னா இது ஷார்ட் டைம்ஸில் குறுகிய கால இடைவெளியில் இந்த என்னது அடாப்டி ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம நிரூபிக்க முடியும் எடுத்துக்காட்டோட நம்ம நிரூபிக்க முடியும் டார்வின்ஸ் ஃபிங்ச்சஸ் அண்ட் ஆஸ்ட்ரேலியன் மாசுஃபியல்ஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அடாப்டி ரேடியேஷன்ஸ் இந்த அடாப்டி ரேடியேஷன்ஸ் தக அமைப்பு பரவலுக்கு ரெண்டு சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க டார்வின் ஃபின்சஸ் ஃபின்சஸ்னால் டார்வின் குருவிகள்னு சொல்லுவாங்க அது அந்த இன்னொன்று என்னது ஆஸ்திரேலியன் மாஸ்டுஃபியல்ஸ் ஆஸ்திரேலிய பை பாலிவுட்கள் இது ரெண்டு வந்த இதுக்கு அடாப்டி ரேடியேஷன்ஸுக்கு என்னது நல்ல எக்ஸாம்ஸுக்காக கொடுத்துருக்காங்க இந்த டார்வின் ஃபின்சஸ்ஸையும் இந்த என்னது ஆஸ்திரேலியன் மாஸ்டுஃபியல்ஸ் பற்றி பின்னடிப்பேன் இப்போ கீழே நம்ம பார்க்க போனோம் வென் மோர் தேன் ஒன் அடாப்டி ரேடியேஷன் அக்கர்ஸ் ஐசோலேட்டட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஹேவிங் த சேம் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டி இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கன்வர்ஜன் எவ்லியூஷன்ஸ் கன்வர்ஜன் மீன்ஸ் குவி எவ்யூ எவ்யூஷன் மீன்ஸ் பரிணாமம் குவி பரிணாமம் எல்லாம் பார்த்துக்கோங்க மோர் தேன் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தக அமைப்பு பர பரவல் அக்கர்ஸ் இன் அன் ஐசோலேட்டட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அண்ட் ஐசோலேட்டட் ஐசோலேட்டட் மீன்ஸ் தனிமைப்படுத்தப்பட்ட ஜியோகிராஃபிக்கல் ஏரியானால் புவியல் பரப்பு புவி பரப்புன்னு சொல்லலாம் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஹேவிங் த சேம் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அமைப்பு மற்றும் செயலில் ஒற்று ஒற்றுமையுடன் காணக்கூடிய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீனிங் சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில்